பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான், தேவன் நல்லவர். இந்த நாளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களுக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். தேவன் மாறாதவர். ஆமேன். இந்த நாளை காண்கிற நாம் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களை மீண்டும் ஒரு விசை சந்திப்பது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். அனுதினமும் பாருங்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக், இவைகளெல்லாம் இணைந்திருக்கிற ஆயிரக்கணக்கான தேவ பிள்ளைகளாய் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மட்டுமல்ல, உங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மன விருப்பங்கள் எதுவானாலும் அந்தந்த நேரம் வரும்போது சரியாய் நிறைவேறும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆமேன். கர்த்தருக்குள் நல்ல தைரியத்தோடு அவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாயிட்டீங்களா? அவருடைய வார்த்தைக்கு நான் போகிறேன். தேங்க்யூ. ரோமர் கழுதின நிருபம் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற வார்த்தையை நீங்களும் நானும் ஜெபிக்க உதவி செய்யும் ஆவியானவர் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஜெபிக்க உதவி செய்கிறவர். ஏன் தெரியுமா? நமக்கு ஜெபிக்க தெரியும், உங்களுக்கு நல்லா ஜெபிக்க தெரியும். ஆனால் சில நேரத்தில் பாருங்க, போராட்டம் அதிகரிக்கும் போது, நாலா பக்கத்திலும் உங்களுக்கு நெருக்க வரும்போது ஜெபம் பண்ணணுங்கிற என்ன வரும்? யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், அல்லது என்ன சொல்லி ஜெபம் பண்ணலாம், அல்லது எப்படி இதுக்காக ஜெபம் பண்ணணும், நான் இப்படி ஜெபிக்கிறது சரியா, இது தேவ சித்தமா, இப்படியெல்லாம் கேள்வி மேலே கேள்வி உங்கள் இருதயத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஆக மொத்தம் ஜெபிக்கவே மாட்டோம். ஆவியானவருடைய விசேஷித்த ஒரு வல்லமையில் அளவிட்டால் அவருடைய ஆசீர்வாதங்களில் ஒன்று, நம்முடைய உபத்திரவத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய கடினமான பாதையை உணர்ந்து ஆச்சரியமாய் நம்மை ஜெபிக்க வைப்பார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். அதனுடைய விளக்கத்தை நான் ஒரு நொடி பொழுதிலே சொல்லிடுறேன். என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாத ஒரு கட்டத்தில் நீங்கள் இருந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அப்படி அந்நிய பாஷைகளில் பேசுங்க. நிதானமாய் அந்நிய பாஷைகளில் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அந்த அந்நிய பாஷை பாருங்க, ஒரு வித்தியாசமாய் மாறும். பெருமூச்சுகளோடு உங்களிலிருந்து ஆவியானவர் ஜெபிப்பதை நீங்க கட்டாய உணர்வீர்கள், கட்டாய உணர்வீர்கள். ஆமென். அந்த ஜபத்திற்கு பின்னால உங்க உள்ளத்துல ஒரு இளைப்பாறுதல் வரும். அதுதான் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆமென். அதனால் இந்த நாளில் கர்த்தருக்குள் உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்க. வார்த்தை பிடித்து கொள்வோம். வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு குட்டி ஜெபம் உங்களுக்காக, சரியா? எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல் அதிகாரங்கள் படைத்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கிறவரே, ஜெபிக்க உதவுகிற ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருந்து பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு நடக்கிற பாக்கியத்தை கொடுத்து ஜப வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யும். முழு குடும்பத்தை இரத்த கோட்டையில் கொண்டு வருகிறேன். நாள் முழுவதும் கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை அளவில்லாமல் நடத்த போகிறார், கிருபையாய் நடத்த போகிறார்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர்கள் உள்ளமும் தேவனோடு இணைய ஆரம்பித்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். Praise God. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.